हरिः ॐ वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेमा सनो नेदिष्ठा हवनानि जोषते विश्वशम्भो अवसे साधुकर्मा यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्व विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्दुसुम्मं शरणं प्रपद्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागं लक्ष्मीन्दुसुम्मं शरणं प्रपद्ये देवादिनाथकमलाप्रदनेशपूर्वां दीप्तांतराम्बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये எல்லாருக்கும் பகவான் ஆழ்வார் ஆச்சாரியர் அனுகிரகத்தினால தீபாவளி சுபாகாங்க்ஷா நல்வாழ்த்துக்களோடு இன்றைய அற்புதமான ஆழ்வார்கள் அனுபவத்திலே சுவாமி தொண்டரடி பொடியாழ்வார் அனுபவிச்சதான பாசுரங்கள் திருமாலையிலே நாம் அனுபவிச்சின்றிருக்கோம். அந்த கிரமத்திலே திருமாலையிலே சில பாசுரங்களை தொண்டரடி பொடியாழ்வாருடைய அனுபவமான இந்த விஷயத்தை இன்றைய தினம் எல்லோரும் வந்திருக்கோங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் பவித்ரோத்சவம் பிசுமனுடைய சன்னதியில் அது பூர்ணாவதி முடிஞ்சு கரெக்டாக 8:30 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கணும்னு வந்தாச்சு. எல்லாருக்கும் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியின் அனுகிரகம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் எப்பொழுதும் கிடைத்து சகல சௌபாகியம் கிடைக்கணும் பிரார்த்திச்சுண்டு. மத்தொன்னும் வேண்டா மனமே மதிலரங்கள் கத்தி நம்மேய்த்த கழலினைக்கு உத்த திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. அழகாதன திருமாலையினுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய தினமும் தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்ததான திருமாலியினுடைய கடைசி ஒரு 10 பாசுரங்களில் இருக்கும்படியான சாரார்த்தங்களை யதாமதி ஆழ்வாருடைய அனுகிரகத்தினாலேயும் ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினாலேயும் எம்பெருமான் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அனுகிரகத்தினாலே யதாமதி விஜயாபனம் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது பகவானுடைய ஆச்சரியமான அனுபவத்திலே வரைச்ச ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகணம்மான் அரங்கமா நகருளானே. ஆச்சரியமான பாசுரம் திருமாலையில் ஒரு ஒரு பாசுரங்களும் ரொம்ப அற்புதமானது. அதிலே நாம் பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய அனுபவத்தில் ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக அனுபவ தவத்துளாறு தம்மிலல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன் உவற்ற நீர் போல எந்தன் உத்தவர் கொன்றுமல்லேன் துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் அவற்றமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே. இந்த பாசுரத்திலே தவத்துளார் தம்மிலல்லேன் சுவாமி நம்மாழ்வார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்ற கிற்கின்றிலேன் அரவினனை அம்மானே என்பதாக சேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்பதாக நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்று சொன்னர். யாகங்கள் பண்ணினால் அந்த யாகத்தினுடைய பலனாக, அதாவது யாகம் பண்ணினால் அவளுக்கு பிரம்மண சாயுஜ்யகும் சலோகதாயந்தி என்பதாக பிரம்மண சாயுஜ்யம் என்று சொல்லப்படும்படியான உயர்ந்ததான பிரம்மானுபவம் ஏற்படும் என்று ஸ்ருதியிலே சொல்லப்பட்டது. நோற்ற நோன்பிலேன் நோன்பு என்று சொன்னால் இங்கு யாகம் பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாஹா சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவ யஜ்ஞ பிதிரு யஜ்ஞோ பூத யஜ்ஞோ மனுஷ்ய யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ இதி என்று பஞ்ச மகா யஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த பஞ்ச மகா யஜ்யங்கள் என்று சொன்னால் அதுல தேவ யஜ்யம் பித்ரு யஜ்யம் பூத யஜ்யம் மனுஷ யஜ்யம் பிரம்ம யஜ்யி என்பதாக யாகத்தினுடைய பலனை சொல்றார். அந்த யாகங்கள் என்று சொன்னால் நோற்ற நோன்பிலேன், அது மட்டும் அந்த யாகங்கள் எல்லாம் பண்ணுவதற்கு எனக்கு தகுதியும் இல்லை சக்தியும் இல்லை என்பதாக நோற்ற நோன்பிலேன் என்று சொன்னார். நுண்ணறிவிலேன் பகவத் தியானமே இருக்கும்படியான ஒரு அதாவது மூன்று அதாவது ரஜோகுணம் தாமசகுணம் என்பதான இந்த ரெண்டு குணத்தை தவிர்த்து சத்வகுணம் மேலோங்கி இருப்பதுதான் உத்தம லட்சணம். சத்துவகுணம் மேலோங்குவதான நுண்ணறிவிலேன், அந்த சத்துவகுணத்துக்கு அனுகுணமான எனக்கு ஞானம் இல்லை அறிவில்லை. நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றேன். ஆகிலும் ஆனா ஞானம் இல்லை அறிவும் இல்லை அதை பண்ணும்படியான சக்தியும் இல்லை, ஆனா ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கிறேன். உன் திருவடியை ஸ்மரிக்காமல் உன்னுடைய பாதத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் ஆற்ற கிற்கின்றேன் எந்த விதமான தகுதியும் சக்தியும் கிடையாது. ஆனால் சேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் சேற்று தாமரைனர் பெருமாளுக்கு திருமேனியே தாமரையான திருமேனி, ஆனால் கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோம் அவையே என்று எம்பெருமான், அவன் நேத்திரமும் தாமரை அவனுடைய கைகளும் தாமரை அவனுடைய திருவடியும் தாமரை. அதனால சேற்று தாமரை அழகான தடாகம் தாமரை குளம், அதில் இருக்கும்படியான தாமரையானது எப்படி ஆச்சரியமாக விகிசிருக்குமோ அப்படிப்பட்டதான திருமேனி அழகை உடைய எம்பெருமானே உன்னுடைய கிருபா கட்டாட்சம் என் மீது பட வேண்டும். எம்பெருமானுடைய கட்டாட்சம் அதாவது எஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் கிரீடேயம் கலு நான்யதாசிர சதாது ஆசைகர் அஸ்யாத்தையா என்பதாக சாய்கிறார். எம்பெருமானுடைய கட்டாட்சம் என்று சொன்னால் பெருமாளும் பிராட்டியும் இரண்டும் சேர்ந்த ஒரு தத்துவம் என்பதாக நம்முடைய சித்தாந்தம். அதனாலே பகவான் இருந்தாலே அங்க தாயார் இருக்காள், தாயார் எந்த இடத்துல இருக்காலும் இங்கே பரமாத்மா இருக்கான். அதனாலே சென்னல் உடுமலர் ஸ்ரீவரமங்கை என்று சொன்னால் அந்த பிராட்டியினுடைய திருநாமம் ஸ்ரீ என்று சொன்னாலே பிராட்டி தானே, மங்கை என்று சொன்னாலும் மகாலட்சுமி தானே. ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கேன், அந்த இடத்துல என்ன ரட்சிக்கிறதுக்கு தானே, அதாவது ஸ்ரீவரமங்கல நகர் என்னும்படியான வாமன மாமலையிலே தோதாத்ரிநாதனாக எழுந்தொழி இருக்காயே அப்படிப்பட்டதான எம்பெருமானை சுவாமி நம்மாழ்வார் அழகாக சாய்கிறார். அதனாலே நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்பதாக சொல்லி சேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் என்று சொன்னார். அந்த ஸ்ரீவரமங்கை என்று சொன்னால் ஸ்ரீவரமங்கை அதாவது சர்வத்தையும் அருள்பவள் பிராட்டி, பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தால்தானே எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும். அதுதான் சுவாமி பக்தர் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல லோகே வனஸ்பதி பிருஹஸ்பதி தாரதமியம் எஸ்யா பிரசாத பரிணாம உதாகரந்தி அப்படின்னு சாய்கிறேன். சுவாமி வேதாந்த தேசியின் ஸ்ரீசுத்தில அழகமான ஸ்ரீஸ்துதியில அழகாக யோகாரம்ப துரித மனசோ யுஷ்மதைர் காந்தயுக்தம் தர்மம் பிரார்த்தம் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருஹாத் அம்பரா தம்புரேர்வா தாரா நிர்யாம் அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். வாஞ்சிதான்னா கொடுப்பவள், வாரி வாரி கொடுப்பவள், பிராட்டிக்கு இல்லை என்பதே தெரியாது. எம்பெருமானாவது ஒரு சமயம் அவன் கொஞ்சம் சுற்றின்னு வரட்டும் விதி வசத்தினாலேன்னு விட்டுடுவான், ஆனால் பிராட்டி எப்பொழுதுமே ரட்சிக்க கூடியவள். எம்பெருமானிடத்திலே புருஷகாரை என்று சொல்லுவாள், பிராட்டி தான் எம்பெருமானிடத்திலே சேர்ப்பித்தவள், பெருமாளிடத்திலே சிபாஷ் பண்ணவள். அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் கூட திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு, தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்ததுனாலே அனுமனுக்கு சீதோபவ ஹனுமதா என்று சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருந்து
ஹனுமாருடைய வாயில் வாளிலே நெருப்பை வைத்தான் ராவணேஸ்வரன். ஆனால் அந்த வாளில நெருப்பு படர்ந்து எரிகின்றது. ஹனுமார் சந்தோஷப்பட்டு பரம்புகிறார். ஆனால் அப்படி பறந்து போக முடியாத ஹனுமார் குஷி, அவர் வாழை வச்சுட்டு இப்படியும் சுவைட்டி சுவைட்டி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணார், அசோகவனத்துல அந்த மரங்கள் எல்லாம் இருக்கும்படியான இடத்துல அவர் வாழை வச்சு அப்படியே தகிக்கிறார். அப்படியே தக தக தகதான் பெரிய பெரிய நெருப்பு படலமாக எரிகின்றது. ஐயோ, நமக்காக வந்த அனுமதி இல்லையா, நமக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பரம பிரேமையாக ராமனுடைய நியமனத்தை கேட்டு சீதா பிராட்டியை சேவிக்க வேண்டும் என்று வந்தாரே அனுமார், அவருக்கு போய் இப்படி கஷ்டம் ஏற்பட்டதேன்னு சீதா பிராட்டி என்ன பண்ணினாலாம், மனப்பூர்வமாக அனுமார நினைச்சாலாம். என்ன சொன்னா, சீதோபவ ஹனுமதா, சீதோபவன வாழ்ல வச்ச நெருப்பு எப்படி இருக்கணும், சீதோபவா சில்லுன்னு இருக்கட்டும், உனக்கு குளிர்ச்சியா இருக்கட்டும், உன் வாளிலே வைத்த நெருப்பாகுது உனக்கு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் உனக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்னு சீதா பிராட்டி சொல்லிட்டா. அனுமார் மாயில அங்கேயிருந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமகாரியம் முடிஞ்சு போயிடுச்சு. ராவணேஸ்வரனை பார்த்தார், அவனை கட்டி வாழ்ல வச்சான்னு இது தெரிஞ்ச உடனே அனுமார் அப்படியே போய் சமுத்திரத்துல தன்னுடைய வாளை நினைச்சு அப்படியே பறந்து போய் ராமனிடத்திலே நல்ல க்ஷேம சமாச்சாரத்தை கண்டேன் சீதையைன்னு சொன்னார். சீதையை என்று சொன்னால் ராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருமா, அதனால சீதை என்று சொன்னால் சீதைக்கு என்னாச்சு, 10 மாசமா என்னை விட்டு பிரிஞ்சிருக்காளேன்னு அவள் மனசுல கஷ்டப்படுவாளாம், அதனால கண்டேன் அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகள் சொல்லச்ச நகிஞ்சித் அபசப்தித்தம்னு சொல்றேன், நகிஞ்சித் அபசப்தித்தம், அவருடைய வார்த்தையில எந்த விதமான இலக்கண பிழையே கிடையாது. அனுமன் இடத்துல என்ன ஏத்தன, அதனாலதான் ராமாயணத்துல ஒரு ஒரு இது காண்டம் இருந்தாலும் அனுமான் வந்த இடத்திற்கு சுந்தர காண்டம் என்பதாக பெயர். ஏன் என்று கேட்டா, அங்க போய் அழகா விஷயத்தை சீதா பிராட்டியும் சேவிச்சார், ராவணனையும் சந்திச்சார், ராவணனுக்கு பாடம் புகுத்தினார், அங்கேருந்து லங்கா சாம்ராஜ்யத்துல பாதி கொளுத்திட்டார், திரும்ப வந்து வாழ நினைச்சுன்னு அங்கேருந்து பறந்து வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்ற. அதனாலே ராமன் அதுக்கப்புறம் யோகக்ஷேமங்கள்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் லங்காபுரிக்கு சென்று ராவண சம்ஹாரம் முடிஞ்சு சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ண சொல்லி புஷ்பக விமானத்திலே ராமன் வானர சைன்யங்களோடு அயோத்திக்கு வந்தார் என்று ராமாயணம் பேசுறது. அதனாலே கண்டேன் அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால் தானே அவருக்கு அப்படி கிடைச்சிது. விபீஷணன் எப்படிப்பட்டவர், விபீஷனுடைய பெண்ணாயிருக்கக்கூடிய திரிஜடை சீதா பிராட்டிக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கா. ராவணன் எவ்வளோ ஹிம்சம் பண்ணிட்டு இருக்கான், சுத்தீரும் சித்திரவதுக்கள் அதாவது ராட்சசிகள்லாம் உட்காந்து சுத்தி உட்காந்துருக்கா. சீதைக்கு அவ மனசு மாறணும், அவ சொல்றத கேட்கணும், நான் எனக்கே மகிழ்ச்சியா வரணும்னு ராவணன் சொல்லியிருக்கான். அவ என்ன பண்ணுவா, இவாளெல்லாம் அவருடைய கிங்கராள், சொல்றத கேட்கக்கூடியவா, அதனால நீ சீதா இதை சொல்லு ராவணன் அப்படி இப்படின்னு சொல்ற. அப்போ என்ன சீதா பிராட்டி என்ன பண்றா, ஒரு துரும்பு கிள்ளி போட்டு என்னுடைய ராமனுடைய பராக்கிரமமும் வீரியமும் அவனுடைய அழகும் அவனுடைய தேஜஸும் இந்த ராவணன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு துரும்புக்கு சமானம், அதனால ஒரு துரும்பு கிள்ளி போட்டு அதுங்கிட்ட பேசுறாளாம். அந்த ராவணுடைய மானத்துக்கு ராவணன் ஒரு துரும்புக்கு சமானம். ஆனால் அவனோ மற்றதான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இருக்கான், அந்த எண்ணம் அவனுக்கு அழிந்து ராமனுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணும்படியான ஒரு பாவம் வரணும்ன்றதுக்காக அப்படி சொன்னாலும் அவன் வார்த்தையை ஒண்ணுமே கேட்கல. நீதான் லங்கைக்கே மகாராணியா இருக்கவள், அதாவது மண்டோதரிக்கு மேல நீதான் மூத்தவள் என்னும்படியான சொல்றான். எதையுமே சீதா பிராட்டி அவன் முகத்தையே பார்க்கல, கீழே ஒரு துரும்ப கிள்ளி விட்டு அந்த துரும்ப பார்த்து பேசிட்டு இருக்காள் தவிர ராவணனுடைய முகத்தையே பார்க்கல பிராட்டி. அப்படிப்பட்டவள் யார் அவள், சாக்ஷாத் ஜெகன் மாதா மகாலட்சுமி, எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சிபாரிசு பண்றவள் அவள் தானே. அதனாலே அப்படிப்பட்டதான பிராட்டியினுடைய பிரபாவத்தை சுந்தரகாண்டத்திலே ரொம்ப அழகாக எடுத்துரைத்தான் ஆஞ்சநேயர். ஆனா நாகம் ஜானாமிகேயூரே, அந்த ராமன் அங்க எங்க சீதையை தேடிக்கொண்டு அழகாக சுந்தரகாண்டம் நடக்கும்படியான அந்த வனத்துக்கு வரும்படியான காலத்துல
சுக்ரீவனுக்கு மந்திரியா தானே இருக்கார் பிரபு ஆஞ்சநேயர். அவனிடத்திலே சொல்றார், அவர் என்ன பண்ணா, அவன் ராஜா, அவ சீதா பிராட்டி எல்லாத்தையும் கட்டி போட்டா, ஏதாவது ராமன் வந்தா அடையாளம் தெரியட்டுமேனு ஆபரணங்கள்லாம் ஒரு வஸ்திரத்துல முடிச்சு தூக்கி போட்டா. அது எங்க விழுந்ததுன்னு, கிருஷ்ணந்தையில விழுந்தது. விழுந்தது அதை எடுத்தும் போய் அனுமான் என்ன பண்ணார், அதை எடுத்தும் போய் தமக்கு ராஜா தாம் மந்திரி என்பதனாலே சுக்ரீவனிடத்துல கொடுத்த. சுக்ரீவன் என்ன பண்ண, இந்த நகை நட்டுலாம் நமக்கு எதுக்கு, ஒரு ஓரமா வச்சு ஏதாவது சமயங்கள்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு கொடுத்துட்டா. அதை எங்கேயோ ஓரமா வச்சிருந்தா. ஆனா சீதை அடையாளம் சொல்லுவாள், ராமபிரான் வருவான் இந்த இடத்துல, அந்த அடையாளத்தை சொல்லுவாள்னு சீதைக்கு தெரியும். அவ சாட்சாத் ஜெகன்மாதா இல்லையா, நடந்தது நடப்பது நடக்க போவது மூன்று காலமும் அறிந்தவள், மூன்றும் அறிந்தவன் ராமன். ஆனா இந்த உலகத்தில் இருக்கும்படியான மக்களுக்கு இந்த சூக்ஷ்மம் யாருக்கும் தெரியாது. பகவானுடைய அவதார ரகசியம் என்ன, அவன் அவதாரம் பண்ணி என்ன பண்றான்றது நமக்கு தெரியாது இல்லையா, நாமெல்லாம் அஜ்ஞானிகள். அதனால அந்த அஜ்ஞானத்தை அந்த பெருமாளும் பிராட்டியும் தான் அறிந்தவர்கள். அதனாலே அதை ஓரமா வச்சா. அதை எடுத்து கொண்டு வந்து சுக்ரீவன் அந்த திருவாபரணங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டான். அதை அனுமான் கொண்டு வந்து ராமன் வந்து கேட்ட உடனே ராமனை பார்த்து நான் கிஞ்சி தபசிந்திதும் பேச போனவர் அனுமான் தான் பேசுறேன். பேசிட்டு அந்த ராமனை வரவேற்று ஒரு ஆசனம் போட்டு அதுல உட்கார சொல்லி சுக்ரீவனிடத்துல தமக்கு ராஜா, அவருக்கு நான் மந்திரியா இருக்கேன்றத சொன்ன உடனே அவன் ராஜாவுக்கு ராஜா என்பதனாலே ராமனுக்கு மட்டும் ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சுட்டான் சுக்ரீவன். ஆனா ராமனுக்கு ஆசனம் போட்டான தவிர பக்கத்துல இருக்கும்படியான இளைய பெருமாள் இருக்காரு லக்ஷ்மண சுவாமி, அவரை பத்தி இவன் கண்டுக்கவே இல்லை. அவர் கையை கூப்பின்னு ராமன் என்ன நியமிக்கிறாரோ அந்த கைங்கரியம் எல்லாம் தாம் சித்தமாக பண்ண வேண்டும். அதனாலே அவர் கைங்கரியத்துல தானே உயர்ந்தவர். அதனால எப்ப ராமன் என்னென்ன நியமிப்பானோ அதற்கெல்லாம் சித்தமாக இருந்துட்டு இருக்க. ஆனா சுக்ரீவன் பக்கத்துல ஒரு ஆசனம் போட்டு ராமனோடோ தன்னுடைய சோக கதையெல்லாம் சொல்றான். அதாவது வாலி என்று தன்னுடைய தமையன் அவர் வந்து மாயாவீன இடத்துல யுத்தம் பண்ணினான், துந்துபீர் இடத்துல யுத்தம் பண்ணினான். நான் வந்து அந்த மாயாவீன இடத்துல யுத்தம் பண்ணச்சே இந்த குகைக்குள்ள பிரமாதமா நடந்தது. குகையினுடைய வாசல்ல ஒரு பெரிய மலையை வச்சுட்ட வெளியில வர முடியாம. ஆனால் வாலி அனாயாசமாக அந்த மாயாவியை கொன்று இந்த மலையை உருட்டிட்டு வெளியில வந்தான். இந்த வானர சைன்யங்கள் எல்லாம் சேர்ந்து தமையனுக்கு என்ன கதி ஏற்பட்டுடுதோ தப்பில்ல. அதனால சுக்ரீவா, அதாவது சுக்ரீவா நீதான் எங்களுக்கு மந்திரியா இருக்கணும்னு வானரங்கள் எல்லாமாக சேர்ந்து அவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு கொடுத்து. யாருக்கு, சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் அங்க உக்காண்டு அவர்களுக்கெல்லாம் மந்திரியாக இருந்து எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்க. ஆனால் வாலி என்ன பண்ணினான், மலையை உடைச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா, ஓஹோ உன்னுடைய எண்ணம் தானே இப்படி, என்ன மலையில அனுப்பிச்சு அந்த யுத்தத்துக்கு குகைக்குள்ள யுத்தம் போடுறேன், நான் போயிட்டேன்னு நினைச்சிண்டு ராஜ்யத்தை அடையத்துக்காக இந்த காரியம் பண்ணுறேன். ஆனால் அந்த சுக்ரீவன் என்ன பண்ணான், காலில் விழுந்து சேவிச்சான், அண்ணா மன்னிச்சுடு, அந்த மாயாவிதான் இது மாதிரி பண்ணிட்டானோன்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ஜனங்கள் எல்லாரும் வானரங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை உட்கார வச்சுட்டா. ஆனால் உம்முடைய ராஜ்யம்தான், உமக்கு நான் சேவகம் பண்றது தான் என்னுடைய தர்மம் என்று சொன்னான். எதை சொன்னாலும் கேட்கல, அவனை தெரித்து திருத்தி அறியும். பாதாங்குஷ்ட தரசரண விஸ்வஸ்த சுகுர்தாசயா அதிபுருதுல பகுவிடபி கிரிதரணி விவர யுகபதுதய விவருத சித்திர பொங்க வை சித்ரியா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அதுக்கப்புறம் அடிடா உதடான்னு எடுத்துன்னு அவனை பெரிய பெரிய வாழ்வலையில அடிச்சு அடிக்க போனான். ஐயோ உட்டுடு உட்டுடுன்னு காலில் விழுந்து சேவிச்சான். எவ்வளவு பண்ணாலும் கேட்கல. உடனே அவன் ஓட ஓட விரட்டினான், அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான். எங்க ஓடினாலும் அவனை பிடிக்க முடியல. ஓடி 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 பார்த்தான், எல்லா இடத்துல ஓடினேந்தான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. கடைசியில மதங்கருடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்தான். மதங்கருடைய ஆசிரமத்திலே வாலிக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அவர் என்ன பண்ண, அந்த பாதாங்குட்டமா இருக்கும்படியான இந்த எலும்பு துகளை இந்த துந்துபின்னு யுத்தத்துக்கு வந்தது எருமையாக, அதை என்ன பண்ண, வாலி அனாயாசமாக அந்த எருமையை சுத்தி தூக்கி போட்டார். அதனுடைய எலும்பு துகள் மதங்களுடைய ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சு, அவர் மேல ஒரு எலும்பு துகள் வந்து பக்கத்துல விழுந்தது, அவர் தபஸ் கலைஞ்சது.
தபஸ்ஸை ஆரம்பிச்சா அதை பூர்த்தியாக என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அந்த தபஸ் முடிகிற வரையில், இந்த சரீரம் இருக்கிற வரையில் இந்த ஆத்மா அப்படியே பண்ணிட்டு இருக்கணும். நடுவில் ஏதாவது விச்சேதி ஏற்பட்டதுனால் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் என்று தபஸ் ஒரு நியமம். ஆனால் இவருடைய தபஸ் கெட்டு போயிடுச்சே, இந்த மதங்களுடைய ஆசிரமத்தில் எலும்பு துகள் விழுந்துட்டேன்னு அவர் சபிச்சுட்டு என்ன பண்ணார், ஐயோ நான் என்னுடைய தபஸ் கெட்டு போயிடுத்து, இந்த இடத்துல யார் வரானோ அந்த எலும்பு துகளை எரிந்தவன் தலை வெளிச்சிட வேண்டியதுன்னு சபிச்சுட்டார். அதனால இந்த வாலி இந்த சுக்ரீவனை தெருத்தி தெருத்தி ஓட அடிச்சான், மதங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டான் தெரியாதனமா இவன், அதுதான் கிஷ்கிந்தை. அந்த இடத்துல வந்த உடனே தான் உள்ள போனா தனக்கு தலை வெடிச்சு போயிடுமேனு திரும்பி போயிட்டான் வாலி. சரி போடா போட்ட தொலைன்னு விட்டுட்டான். அன்னைக்கு வந்தவன் அன்னியிலேந்து இந்த இடத்திலேயே இருக்கான். ஆனால் ராமபிரான் ஆகாச மார்க்கமாக ராவணேஸ்வரன் சீதை அபகரிச்சுட்டு வரைச்சு தம்முடைய திருவாபரணத்தை எல்லாம் கட்டி அந்த ரிஷ்யமுக பர்வதத்திலே அழகா போட்டாலும் இல்லையோ, அதை கொண்டு வந்து சுக்ரீவன் அனுமனிடத்திலே கொடுத்து அனுமன் ராமனிடத்திலே விஜயாபனம் பண்றான். இத பாருங்கோ அந்த சீதா பிராட்டி ஆகாச மார்க்கமாக எடுத்துட்டு போச்சே, இந்த இடத்துல போட்டா இது யாருது, சீதா பிராட்டிது தானான்றது ஊர்ஜிதப்படுத்தணும்னு கேட்கச்சே, நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரேத்யபி ஜானாதி நித்யம் பாதாபிவந்தனாது, நாகம் ஜானாமி கேயூரே. இது யாரு, கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்த தாமோதர வந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத்யபரிமித திவ்ய பூஷணா. சர்வாலங்கார பூஷிதையான பிராட்டி அந்த தலையில சாத்தின் இருக்கும்படியான ஒரு வஸ்து திருவாபரணத்தை எடுத்து இது யாருதுன்னு கேட்டா. யாரிடத்துல, ராமனுக்கு சீதா பிராட்டி பக்கத்துல இல்லைன்றதுனால சோகத்தினாலே கண்ணில் அவருக்கு தாரதாரியா ஜலம் வருது. எத்தனை கடல், எத்தனை மலை, எத்தனை விருட்சங்கள், எவ்வளோ ஆறுகள், எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ இருக்கியம்மா சீதை என்று ராமன் சோகத்தினாலே வருத்தப்பட்டுருக்கார். அதனாலே ராமனுக்கு எது சீதா பிராட்டிதுன்னு தெரியல. இளைய பெருமாள் லக்ஷ்மண சுவாமியை பார்த்து இது யாருதுன்னு தெரியுறதா என்று கேட்டால், நாகம் ஜானாமி கேயூரே, சீதா பிராட்டிது இல்லை, எனக்கு தெரியாது, இதுவும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டார். நாகம் ஜானாமி குண்டலே, அதுக்கப்புறம் சரி தலையில அணியும்படியான அந்த ஆச்சரியமான அந்த திருவாபரணம் இல்லைன்னு சொல்ற, காதுல அழையும்படியான அழக மகர நெடுங்குழை காதன் மாயன் நூற்று வரை அன்று மங்க நூற்ற நிகரில் முகில் வண்ணன் நேமியான் என் நெஞ்சம் கவர்ந்து எனையூழியானே மகர நெடுங்குழை காதன்னு பேர் பெருமாளுக்கு. அதாவது ஒரு ஒரு காதுல ஒரு ஒரு திருவாபரணம் எம்பெருமான் சாத்தின் இருப்பான். அதே மாதிரி அழகான வைர வைடூரியங்களாலே அணியப்பட்டதான அணிகலனான அந்த தோடே செவிப்பூவே என்று காதுக்கு அழகான மாட்டல் நத்து முல்லாக்கு போன்ற அழகான குஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய அழகான ஒரு திருவாபரணம், காதுல இருக்கக்கூடிய தோடு, ரத்னமயமான தோடு, இது பிராட்டி தா சீதை தான்னு கேட்கிறார். நாகம் ஜானாமி குண்டலே, அதுவும் எனக்கு தெரியாது என்று லக்ஷ்மண சுவாமி. நூபுரே தியபிஜானாதி, இன்னும் பல திருவாபரணங்களை கேட்டா தெரியல, ஆனா கடைசியில நூபுரே தியபிஜானாதி நித்யம் பாதாபிவந்தனாது, காலில் போட்டிருக்கும்படியான சலங்கை, அழகான அந்த ஒளிமயமான சலங்கையா இருக்கும்படியான கொலுசு இருக்க, இது சீதை தான் கேட்கிறேர். நித்யம் பாதாபிவந்தனாது, நான் பிரதி தினமும் தமையனாயிருக்கும்படியான சாட்சாத் சர்வேஸ்வரனான ராமனுடைய திருவடியையும் பிராட்டியினுடைய திருவடியையும் பிரதி தினமும் சாவிப்பேன். தம்பதி தெய்வதம் நகா என்பதாக பெருமாளும் பிராட்டியும் இரண்டும் சேர்ந்த ஒரு தத்துவம் என்றுதானே சித்தாந்தம். அதனாலே பிராட்டியினுடைய திருவடியை ஒரு நாளும் நான் சேவிப்பேன். அதனாலே அந்த திருவடியிலே சாத்தின் இருக்கும்படியான கொலுசு சீதா பிராட்டி இதுதான் என்பதை அறுதியாக சொன்னார் லக்ஷ்மண சுவாமி. இந்த லக்ஷ்மண சுவாமி என்ன சொன்னார், மேலே
தலையிலேயோ கழுத்திலேயோ இடுப்பிலேயோ போட்டுருக்கும்படியான திருவாபரணங்கள் எனக்கு தெரியாது. காலிலே சாத்தின்றிருக்கும்படியான அந்த சலங்கை இருக்க அது பிராட்டிதுன்னு சொன்னார். அதனால நித்தியம் பாதாபி வந்தனாது திருவடியில தாயார் சாத்தின்றிருப்பான்றத அறுதியாக சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட இளைய பெருமாளை தாயார் என்ன பண்ண, காட்டுக்கு ராமன் மான் பின்னாடி போன உடனே, லக்ஷ்மணா உம்முடைய பாவம் சரியில்லை, நீ அதற்காக தான் காட்டுக்கு வந்தியா, நீ போக போறியா இல்லையா, நான் பிராணனை விட்டுடுவேன்னு சொன்னான். அதை சொன்ன உடனே இளைய பெருமாளுக்கு தங்க முடியாத ஒரு துக்கம் வந்துடுச்சு. ஆனால் பிராட்டிக்கு ரக்ஷணத்துக்காக தமையன் தன்னை நியமிச்சாரே, பிராட்டி இப்ப தனியா இருக்காளே, தாயாருக்கு தானே நாம் சேவை பண்ணணும், காத்துட்டு இருக்கணும்னு நினைச்சவர பிராட்டி கொஞ்சம் அவாச்சியமா சொல்லிட்டாளேன்னு மனசுல வருத்தம். அப்போ லக்ஷ்மண ரேகான்னு ஒரு கோடை போட்டு, அம்மா இதுக்குள்ளேயே இருங்கோ, நான் நீங்க சொன்னதுனாலே ஹா லக்ஷ்மணா சீதா அப்படின்னு கத்தினானே மாராச்சியன் மாரீச்சன், மாரீ ஜமாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரனாக. அவன் என்ன பண்ணினான், அந்த மாரீச்சன பெருமாள் ராமபிரான் பானத்தை போட்டு மாரீச்சன ஓட 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 விரட்டி ரொம்ப தூரம் போன பிற்பாடு பானம் பிரயோகம் பண்ணார். அது சீதே லக்ஷ்மணான்னு கத்திட்டு கீழே விழுந்தது. அந்த அது பிராணன் ராவணன் கையால போனா தனக்கு பாபம் சம்பவிக்கும், ராமனுடைய கையினால தனக்கு பானம் ஏற்பட்டால் தமக்கு மோட்சமானது கிடைக்கும், ஏற்கனவே ராமனிடத்திலேருந்து நான் பிராணனவை தப்பிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டோல்லியோ, அந்த ராவணன் சொல்லி கேட்காம வந்தவன் தானே இந்த மாரீச்சன். அதனாலே இந்த ராமபானத்தினாலே கீழே விழறான். ஆனால் அந்த செய்தி தெரியாமல் சீதா பிராட்டி இளைய பெருமாளை கொஞ்சம் கோபவசத்தினாலே சொன்ன வார்த்தை லக்ஷ்மண சுவாமிக்கு தாங்க முடியல, வந்துட்டார். ஆனா ஐயோ லக்ஷ்மணா நீ என்ன தேடி வந்து, ஐயோ சீதை தனியே இருக்காளே, நீ ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்கிறார். நான் இதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு அவகாசம் இல்ல, ராம சீக்கிரம் வாருங்க அப்படின்னா, ஐயோ கிளம்பலாம் கிளம்பலான்னு ராம லக்ஷ்மணால் திரும்ப அங்கேயே வேகமா வர, அதற்குள்ள ராவணேஸ்வரன் சீதா பிராட்டிக்கு ஒரு சந்நியாசமாக வந்து, அதாவது சந்நியாசி என்று சொன்னால் சாத்திகமான நம்முடைய ஆச்சாரிய கணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவள், இது தாமசம் இல்லை ராஜசம் கலந்ததான சன்னியாசி. அதாவது சீதா பிராட்டியை மறுபேச்சில்லாமல் தூக்கி கொண்டு லங்கையிலே கொண்டு வைத்து அவளை அடைய வேண்டும் என்ற துராகிருதமான எண்ணத்தோட வந்தவன் ராவணன். அதனாலே பிக்ஷாச்சரணம் கேட்கும்படியாக நின்றான். பிக்ஷம் போடுறதுக்காக உள்ளேந்து போடக்கூடாது வெளியிலேருந்து வரணும்னா அப்படின்னு சொன்னா கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான், நான் யாரு பிக்ஷை கேட்க வேணா, எல்லாருக்கும் பிக்ஷை கொடுக்குறேன், ராவணன் நானு. அதனால தச புஜம் அதாவது 10 தலைகள் எனக்கு உண்டு, என்ன பாரு, வீரியத்தை பாரு, பராக்கிரமத்தை பாருன்னா அவள் வரல. உடனே பூமியே பேத்துட்டு போனான்னு பிராட்டி சொன்னார். விமானத்துல வச்சுட்டு அப்படியே பறந்து போய் லங்கையில கொண்டு சேர்ப்பித்தார். அசோகவனத்தில பிராட்டி இருந்தாள். ஆனால் இப்ப ஒரு அபச்சாரம் ஏற்பட்டது. இந்த ராமலக்ஷ்மணால் வரும்படியான சமயத்துல சுக்ரீவன் என்ன பண்ணா, வரவேத்தான். ராமனு மற்றும் விசாரிச்சான், இளைய பெருமாளை விசாரிக்கல. ஆனா ராவணனுக்கும் அதாவது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. நீ யுத்தம் பண்ணு, உங்களுக்கு நான் ஜெயம் பண்றேன். ஏன்னா சுக்ரீவன் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணிவிட்டான். ராமா அன்னியிலேருந்து நான் இங்க இருக்கேன்னு சொன்ன பாருங்க, உன்னை காப்பாத்துறேன். ஏன்னா எனக்கும் உனக்கும் ஒரே விதமான கஷ்டம். என்ன, ராவணனாலே தன்னுடைய பத்னியை அபகரிக்கப்பட்டான் சுக்ரீவன். அதனால சுக்ரீவன் இங்க தானே இருக்கான், அதனாலே எனக்கும் பத்னி இல்லை. ஆனால் சாக்ஷாத் சர்வேஸ்வரனான எம்பெருமான் இருக்கானே, அங்கேயும் சீதா பிராட்டி இல்லை. அதனாலே எனக்கு நீ இந்த உதவியை பண்ணி என் பத்னியோட என்னை சேர்த்து வை. உம்முடைய சீதா பிராட்டியை நான் லோகம் பூரா எங்க இருக்கான்னு தேடி கொண்டு வந்து தாயாரை நான் சமர்ப்பிக்கிறேன். அப்போ அக்னி சாட்சிகம் பண்ணிக்கிறான் ரெண்டு பேரும். அதற்கு மேல முதல்ல பெருமாள் திருவடியில யார் சரணாகதி பண்ணாலும் அவ்வளவுதானே காப்பாற்றுவான் எம்பெருமான். இவன் சுக்ரீவன் வந்து சரணாகதி பண்ணதுனாலே சுக்ரீவனுக்கு பெருமாள் அபய பிரதானம் பண்ணி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டார். அதனாலே சுக்ரீவனுக்கு பெருமாள் அனுகிரகம் ஏற்பட்டது, அதுவும் ஒண்ணு. சீதையை தேடி கொடுக்குறேன்றது ஒண்ணு. நானும் வருத்தப்படுறேன், நீயும் வருத்தப்படுறேன், எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தி பெருமாள் அங்க அனுகிரகம் பண்ணார். ஆனால் அவன் பட்ட அபச்சாரம் என்ன, இளைய பெருமாள் கூட தூதுவன் வந்திருக்கானோ, இளைய பெருமாளுக்கும் ஒரு ஒரு ஆசனம் போட்டு உக்க அமர செய்யணுமோ இல்லையோ, நம்ம கூட பெருமாள் செய்கிறது எங்கேயாவது ஒரு
வாகனத்துல போறோம், வாகனத்துல போய் கோவிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்க போறோம். ஒரு ஒரு மணி காலம் ஆகும் பெருமாள் சேவிச்சுட்டு. பெருமாள் தீர்த்தம் செடாரி திருத்துறா புஷ்பங்கள்லாம் வாங்கி பிரசாதம் இருந்தா கோவிலே பெருமாள் பிரசாதத்தை சுவீகரிச்சுன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, நம்ம அழிச்சுட்டு வரக்கூடிய சாரதி இருக்கிற டிரைவர் அவருக்கும் கையில ஒரு 100 50 கொடுத்து, நீ போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் விசிராந்தி பண்ணிக்கோ, நாங்கள் வரச்சே இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டா அவரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ரெடியா காத்துருப்பேன். ஆனா அவர்கிட்ட நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன், இப்படி நில்லுன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 மணி நேரம் அவரும் நின்று ஆகாரமும் இல்லாமல் பசியோடு இருந்தா என்ன பண்ணுவார்? இவர் வந்துட்டு தங்கிட்ட தானியம் இருக்கு, தனம் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு வந்து உட்கார்ந்தா அப்ப என்ன பண்ணுவார்? இந்த வண்டி எடுத்துட்டு போய் நடு காடு வழியா போக முடியாத சமயங்கள்ல வண்டியில ஏதோ டயர் பஞ்சர் மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று மாத்தணும்னு சொல்லி 1 மணி நேரம் நிற்க வச்சு உட்கார வச்சிருவான். என்னப்பா என்னப்பா காடா இருக்குப்பா பயமா இருக்கு, என்ன நான் என்ன பண்றது சார் வண்டி போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையோ. அவர்களுக்கும் நம்ம உண்டான கௌரவத்தை கொடுத்துட்டா சந்தோஷமா. அதே மாதிரி சாட்சாத் எம்பெருமானுக்கே பணிவிடை செய்யக்கூடிய இளைய பெருமாளை இவர் லட்சியம் அல்ல. அந்த பாகவத அபச்சாரத்தினாலே வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் யுத்தம் நடந்துச்சு. சுக்ரீவன் வாலியினாலே நிறைய அடி வாங்குறான். ராமர் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கினேன் விட்டேறேன்னா பாகவத அபச்சாரம் அவருக்கு ஏற்பட்டதுனால. பாகவத அபச்சாரம் என்னன்னு சுக்ரீவனுக்கு மட்டும் விசாரிச்சு, இளைய பெருமாளை இவரை விசாரிக்கிறேன்னு இந்த அபச்சாரத்தினாலே அவருக்கும் அது ஏற்பட்டுதான். அதை பெருமாள் ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி பிராட்டியும் ஒரு அபச்சாரம் பட்டால் என்ன அபச்சாரம்? பிராட்டி இளைய பெருமாளை பார்த்து, ஏ லக்ஷ்மணா உம்முடைய பாவமாகப்பட்டது தோஷமாக இருக்குன்னு சொன்னாலும் இல்லையோ, ஆனால் அகோமே மகதீயா, அதாவது நான் ஏதோ ஒரு மனசுல இருக்கும்படியான கஷ்டத்தினாலே நான் கொஞ்சம் அவாச்சியமா சொல்லிட்டேன், ஆனால் நான் சொன்ன வார்த்தை சின்னது, அப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேனே, இப்ப கஷ்டப்படச்சேதான் அதனுடைய துக்கம் தெரியுது. எப்ப சொல்றா? ராவணனுடைய அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கச்சு, பிராட்டி சொல்றாள் நான் இவ்வளவு அபச்சாரமா பட்டிருக்கேன், இவ்வளவு பெரிய தப்பா பண்ணினேன் என்று பிராட்டி அங்க இளைய பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டாள். இளைய பெருமாளை கொஞ்சம் அவாச்சியமா சொன்னதுனால நான் சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தை அதற்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா, என்னுடைய நாதனான சக்கரவர்த்தி திருமகனை பிரிந்து அசோக வனத்திலே புழுதி படிந்ததாகவும் ஸ்நானம் பண்ணாமலும் நல்ல விசேஷமான ஆகாரமும் உட்கொள்ளாமல் நான் இருக்கும்படியாக இருக்கே என்று சீதா பிராட்டி ரொம்ப வருத்தப்பட்டாளா. இது என்னன்னு கேட்டேன். அபச்சாரம் என்று சொன்னால் பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூப நானாவித அனந்தாபச்சாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வா என்று சொன்ன, இப்படிப்பட்டதான ஒரு தோஷமா ஏற்பட்டது, இப்படிப்பட்ட தப்பா பண்ணிவிட்டேன் என்று சீதா பிராட்டி வருத்தப்பட்டாளாம். அதனாலே பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது. அதுவும் சாட்சாத் பெரிய பிராட்டியான எம்பெருமானுடைய தாயாரிடத்துல அபச்சாரப்பட்டதுனாலே ராவணன் கும்பகர்ணன் பட்டு போனான் குழமணி தூரமே என்று சொன்னார். அதனால கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி அம்பினாலெம்மை கொன்றிடுகின்றது அஞ்சினோம் தடம் புங்கத்தம் பொங்கோ என்று சாய்கிறார் சுவாமி திருமங்கையாழ்வார். அதனாலே கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி நான் பண்ணினதான அபச்சாரமானது தப்பு இருக்கே, அந்த தப்பை திருத்தி கொண்டு பகவானிடத்திலே சரணாகதி பண்ணினால் அவன் காப்பாத்திருப்பான். ஆனா கடைசி வெய்யமெல்லாம் உடன் வணங்க வணங்க மன்னனாய் தோன்றி வெய்ய சீற்றக்கடி இலங்கை கொடியோ நகலம் புகழுற்று செய்தவெம்போர் நம்பரனை சுழுந்தன் காணல் மனனாரும் கைதவேலி கண்ணபுரத்து அடியேன் கண்டுகொண்டேனே, நான் இப்படிப்பட்டதான தப்பு பண்ணியிருக்கனா என்று தெரிந்தும் ராமனிடத்திலே சரணாகதி பண்ணதனாலே பண்ணாததுனாலே ஏற்பட்டதான பாபம் கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி என்று சாதிக்கிறேன். அதனாலே அப்படிப்பட்ட பெருமாளிடத்திலேயும் பிராட்டியினிடத்திலேயும் பாகவதாரிடத்திலேயும் யாதொரு அபச்சாரமும் பண்ணக்கூடாது, உபச்சாரமான கைங்கரியங்கள் பண்ண வேண்டும் என்பதை ஆழ்வார் நமக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தவத்துளார் தம்மிலல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன், உயர்ந்ததான தபோசக்தியினாலே பகவத் அனுகிரகம் உண்டா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. தனம் படைத்தாரிலல்லேன், பகவான் நமக்கு நிறைய ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கான்,
அந்த ஐஸ்வர்யத்துல பகவத் பாகவத ஆச்சாரியனுக்கு ஏதாவது பண்ணினோமா? இந்த திரவியத்தை சுப உரயமாக எதுவுமையாகவே செலவழிக்கல, யாருக்கும் நல்லவாளுக்கும் கொடுக்கல. இப்படிப்பட்டதான தவத்துளாறு தம்மிலல்லேன் தனம் படைத்தாரினல்லேன் உவற்ற நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன். உவத்து நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன். யாரால் உத்தமரா இருக்குவாளுக்கோ பாகவதாளுக்கோ எதுவும் அல்ல. துவத்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிஷனானேன் அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமா நகருளானே ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கம் தன்னுள் கார்த்திரல் அணையமே நீ கண்ணனே உன்னை காணும் மார்க்கமுன் அறியமாட்டா மனுஷரில் துரிஷனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இந்த ஒவ்வொரு பாசுரங்களை சொல்லிட்டு போனா மூர்க்கனேன் மூர்க்கனேனே, அதாவது மூர்க்கன் என்று சொன்னால் எல்லா திரிகரணமும் இருக்கு, அந்த திரிகரண சுத்தியும் பகவத் விஷயத்துல ஈடுபடணும். இந்த திரிகரணமும் வேற விஷயத்துல ஈடுபட்டால் மூர்க்கன் என்று சொல்றார். அதனால மெய்யெல்லாம் போகவிட்டு விரிகுழல் ஆறில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன். ஆனா ஐயனே ஐயனே இந்த பரமாத்மாவான எம்பெருமானே அரங்கனே திருவரங்க க்ஷேத்திரத்துல உபய விபூதி லோகத்துல ஸ்ரீவைகுண்ட சதிருஷமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல உபய காவேரி மத்தியிலே படுத்திருக்கும்படியான ஐயனே அரங்கனே உன் அருளென்றும் ஆசிதன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. அதாவது பகவத் விஷயத்துல ஈடுபடாமல் ஏதாவது ஒரு தோஷம் ஏற்பட்டால் பெருமாளிடத்துல போச்சு சாத்வீக குணம்தான் மேல இருக்கணும். ரஜோகுணம் தமோகுணம் என்பது அடியோடு இருக்கக்கூடாது, அதை மறந்துடணும். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். அதனால சத்துவகுணம் இல்லாமல் நான் இப்படியெல்லாம் தோஷம் பண்ணியிருக்கேனே என்று எம்பெருமானத்தில் சொல்லி சரணாகதி பண்ணி பகவத் கைங்கரியத்தினுடைய பிரபாவத்தை சாதிக்கிறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவார் உணர்வொன்றில்லா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந் தருதி என்று வெழுதி போயுள்ளேனாய் விளவர சிரித்திட்டேனே. அப்புறம் மழை தெளி மேம்பொருள் அடிமை திரு வானுலா பகுதிலா உழ்கலாத்து பலசது பேரிமாரில் இழிகுலத்தமர்களேறும் எம் அடியாறுகளாகில் பழுகிலா உழுகலாத்து பலசது பேதிமாரில். அதாவது சாஸ்திரங்களும் வேதங்களும் இத்திகாச புராணங்களும் மகான்கள் எல்லாம் எந்த வழியில போயிட்டு இருக்காளோ அந்த மார்க்கத்துக்கு போறதுக்கு தான் சன்மார்க்கம். இழிகுலத்தமர்களேலும் குலம் என்று சொன்னால் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் என்று சொன்னார். குலந்தாங்கு சாதி என்று சொன்னால் நாலு வர்ணம் விசேஷமாக சொல்லப்பட்டது. பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராஹா என்று சொன்னார். பிராமணோஸ்ய முகமாசீத் பகவானுடைய முகாலாசமாக முகத்திலேந்து பிறந்தவன் என்பதாக பிராமண வர்ணத்தை சொல்ற. பாகூரா ஜன்ய கிருதா பாகு என்று தோளிலேந்து க்ஷத்திரியர்கள் உண்டானார்கள். ஊரு ததஸ்யத்வைஷ்யஹ தொடையிலேந்து வைசியர்கள் உண்டானார்கள். பத்யாகும் சூத்ரோ அஜாயதா நாலாவது வர்ணமான இதுல முகம் என்ன தோல் என்ன தொடை என்ன பாதம் என்ன. ஆனால் நாம் எம்பெருமானிடத்தில் போனா திரிவிக்ரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி. எம்பெருமானுடைய திருவடியை தானே நாம் எல்லாரும் செய்கிறோம். அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே உன் அடிக்கு. அதனால கிரீடம் வசதி இல்லை, புஜம் வசதி இல்லை, உதரமும் வசதி இல்லை. எம்பெருமானுடைய திருவடி தான் உத்கிருஷ்டமானது. உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்பதாக துவமேவ மாதாஜ பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட குரு துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ தமேவ சர்வம் மம தேவ தேவா என்ன. அதனால அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய வைல எல்லாத்தையும் சொல்லி
அமரவோர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் பகவானிடத்திலே பக்தி இல்லாமல் பிரேமை இல்லாமல் யார் இருக்காளோ அவர்களெல்லாம் எந்த கதியிலே சிரமப்படுவார்களோ அப்படிப்பட்டதான கதி இல்லாமல் பகவத் விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்பதாக சொல்லி பெண்ணுளாம் ஷடையினானும் பிரமனு முன்னை காண்பான். பெண்ணுளாம் ஷடை ஆச்சரியமான ஷடையோட இருக்கக்கூடிய ருத்ர பகவான் என்ன, அது சதுர்முகனான பிரம்மா என்ன, தேவர்களுக்கு எல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்திராதிகள் என்ன, பிரமனு உன்னை காண்பான் என்னிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கன்று அருளை இந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே. அப்படிப்பட்டதான பகவானிடத்துல அப்படிப்பட்ட பிரேமை இருக்கணும்னதுக்காக பிரமனும் உன்னை காண்பான் என்பதாக சொல்லி பகவானுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் இந்த திருமாலை என்னும்படியான ஆச்சரியமான கிரந்தத்தில பெருமாளுடைய பெருமையும் ஆழ்வாருடைய ஒரு பரபக்தி பரத்தியான பரமபக்தி என்பதான அந்த நிலையை சொல்லி வளவெழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் வளவெழும் தவளமாட ஆச்சரியமான மதுராபுரி க்ஷேத்திரம் இருக்க கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்க மாலை அங்க மதுராபுரியிலே அழகாக கூடல் அழக எழுந்துள்ளிருக்கார். திருமாலிலும் சோலையில சுந்தரபாகு என்னும்படியான திருமாலிலும் சோலை அமலையே திருப்பார்க்கடலே என் தலையே திருமால் வைகுண்டமே தன் திருவேங்கடமே எனதுடலே அருமாமாயத்தி எனது உயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானுடையும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனேன்னு அங்க திருமாலிலும் சோலையை சாய்கிறார். அப்படிப்பட்டதான பெருமாள் வளவெழும் சவளமாட மதுரை மாநகரன் தன்னுள் கவளமாறி யானை கொன்ற அந்த யானைய காப்பாத்துறதுக்காக ஒரு யானையை அழித்தான். அதாவது பிரகலாத ஆழ்வானத்துல தீங்கு விளைச்சதான அந்த யானையை பார்த்து கோலையா பீடம் என்னும்படியான யானையை வதைத்து அந்த பிரகலாதனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான யானையை பேற்றினார். அதனால கவல கண்ணனை அரங்கமாலை அந்த கண்ணன் கண்ணன் என்று சொன்னால் கண்ணழகு படைத்ததானே பெருமான். கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து என்பதாக கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளபத் தொண்டாய தொழிசீர் தொண்டரடி பொடி சொல் இளையபொன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே என்பதாக எம்பெருமானுடைய அழகான அற்புதமான திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார். ஆழ்வார் சாதித்ததானது ரெண்டு பிரபந்தம். அந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அவருக்கு என்ன பெயர், பக்த அங்கிரி ரேணு, பக்தர்களுடைய திருவடியிலேந்து விழும்படியான துகள் என்று தனக்கு திருநாமத்தை இட்டார். ஆனால் அவன் அவன அதாவது காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோன் நமந்தவர் தலைகள் மீதே மூ உலகு உண்டு உமிழ்ந்த முதல்வா என்பதாக மூணு லோகத்துக்கும் ஜெகத்காரணனாய் இருக்கும்படியான எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லி ஆவலி புடவை கண்டாய் அரங்கமான அகருளானே என்று திருவரங்கத்திலே இருக்கும்படியான ஆச்சரியமான பெரிய பெருமாள் விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே அந்த அந்த பெரிய பெருமாளை சொல்லச்சே சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சீசுக்தி ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தொழாத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. ஆச்சரியமான பாசுரம் சுவாமி அதிகார சங்கிரகத்திலே பெரிய பெருமாள் என்று உலகமெல்லாம் கொண்டாடும்படியான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை ஆராத அருள் அமுதம் ஆராதது ஆறி போன வஸ்து என்று சொன்னால் பருக பருக அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நினைக்க நினைக்க ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடியவன் பெரிய பெருமாள். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்றானே அப்படிப்பட்டதான அருள் அமுதம் அருள்னா கிருப கிருபா மாத்திர பிரசன்னாள் என்று ஆச்சாரியர்களை கொண்டாடுவோம். ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனான லக்ஷ்மிநாதனாக இருக்கும்படியான பிரதமாச்சாரியன் பரமபுருஷன் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இருக்க அருள் அமுதம் பொதிந்த கோயில் அந்த அமிர்தமயமாக அமிர்தம் அஷ்ணுதே என்று
அதாவது கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டருகோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பாணாழ்வார் ரொம்ப அழகா சாகிறேன். அமுது என்று சொன்னார், அமிர்தத்தை சாட்டா அமிர்தம் தேவா நாமாயு பிரஜானாம், அமிர்தத்தை சாட்டா அவருக்கு வாழ்க்கையிலே எல்லையில்லாத ஒரு ஆனந்தம், பிரம்மண சாயுஜ்யமாக இருக்கும்படியான ஆனந்தத்தையும் பகவான் கொடுப்பார். அதனால இந்த அமுதன் இருக்கானே, அமுதன் என்று சொன்னால் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும்படியான எம்பெருமான் பெரிய பெருமாள் இருக்கானே, அந்த அமுதம் என் அமுதினை கண்ட கண்கள், அந்த அமுதனை பார்த்ததான என் நேத்திரம் இருக்கே கண் இருக்கே மற்றொன்றினை காணாவே, இந்த உலகத்திலே எதையும் நாடாது, அவனுடைய சிந்தையிலே எப்பொழுதுமே அவனையே நினைத்து அவன் திருவடியை சேவித்து அவனுடைய கிருபையே பெருகுவதுதான் பருகுவதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்பதாக ஆழ்வார் சாஜர். அதனால இளைய பொன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாறே, இந்த திருமாலையினுடைய அற்புதமான கிரந்தத்தை யார் சேவிக்கிறாளோ யார் கேட்கிறாளோ ஏகாதசனிக்கு பாராயணம் பண்றாளோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் நல்கும். அதனாலே அவருக்கு சர்வக்ஷேமும் ஏற்படும் இந்த லோகத்திலையும், அதுக்கப்புறம் ஆச்சரியமான விஷ்ணு லோகமாக இருக்கும்படியான மோட்ச சாம்ராஜ்யமும் கிடைக்கும் என்பதை எம்பிரார்க்கு இனியவாறே, எம்பெருமானுடைய பரம கிருபா கட்டாட்சம் நல்கும் என்பதை இந்த திருமாலை என்னும்படியான ஆச்சரியமான கிரந்தத்திலே ரொம்ப அத்தியுதமாக 45 பாசுரத்திலே ரொம்ப விசேஷமாக தொண்டரடிப்படியாழ்வார் அனுபவித்ததான ஒரு வைபவத்தை யதாமதி இந்த இன்றைய தினம் இந்த 4000 அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான அற்புதமான நிகழ்ச்சியை அங்க அமெரிக்கால இருக்கும்படியான பரம பக்தர்கள் ஆச்சாரிய பக்தி உடையவர்கள் சம்பிரதாயத்திலே விசேஷமான பிரதிபக்தி உடையவர்கள் எல்லாம் கேட்டு இங்கிருக்கும் பாரத தேசம் அல்லாமல் வெளிதேசத்திலே இருந்து இந்த பகவத் பக்தியை அனுபவிக்க வேண்டும் என்பதாக கேட்டு ரசித்து அந்த எம்பெருமான் பரமபுருஷனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வந்தோ தத்யாது அத்வந்த வைபவம் எப்பொழுதுமே நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியனுடைய உபன்யாசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நாளைய தினத்திலே திருநெடுந்தாண்டகம் 2 நாளும் நடக்கிறது, அதிலையும் கலந்து கொண்டு பகவத் பாகவத ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாக எல்லோருக்கும் அடியன் விசேஷமான செய்தியை சொல்லி பகவத் பாகவத அனுகிரகம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை தலைகட்டுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதித்யவசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சிரயம் விஜயதாம் புவி அஸ்மத் குருப்பியோ நம அஸ்மத் பரமகுருப்பியோ நம அஸ்மத் சர்வகுருப்பியோ நம சமஸ்தாபராதான் க்ஷமஸ்வ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.